இப்படியேதான், இதேதான் பிரபாகரன். பிரபாகரன் வந்து பயங்கரவாதி, தீவிரவாதி. அவருக்கு காந்திய சுட்ட கோட்டதே, ஆமா கோட்டதே சுட்டார், சுட்டது சரிதான் பேசிக்கண்டா, பேசிக்கணா பாரு வளைவெளியில எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் உட்காந்து பேசிக்கான் சுட்டார், ஆமா சரிதான்டா. அதே தான்டா ராஜீவ்காந்தி கொன்னோம், சரிதான்டா. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், வரலாறு திருப்பி எழுதப்படும். என் இனத்தை இந்திய ராணுவம் அமைதிப்படை என்கிற அநியாயப்படை அனுப்பி என் இன மக்களை கொன்று குவித்த ராஜீவ் காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியை தமிழர் தாய் நிலத்திலே கொன்று புதைச்சம் என்ற வரலாறு. ஆ வீரப்பன், அவன் மாயாவி, அவன் திருடன். காட்டுக்குள் வீரப்பன் நிற்கிற வரை 6000 சதுர கிலோமீட்டருக்குள் கர்நாடகால இருந்து ஒரு காக்காய் கூட பறக்கவில்லை. அவன் செத்தான் ஒக்கனைகள் என்னது என்று சொல்லிவிட்டான் கர்நாடகம். இன்னைக்கு மேகதாதையில் அணை கட்டுவானாம், அவர் இருந்தால் வாயை பொத்திக் கொண்டு எங்க இருக்கிறோம் என்று தெரியாமல் இருந்திருப்பான். காட்டுக்குள் வாழ்ந்தான், சாராயம் காய்ச்சினானா? நாட்டுக்குள் நாட்டை ஆளுகிறவன் சாராய தொழிற்சாலை வச்சிருக்கானா இல்லையா? ஒரு பொண்டாட்டியோட வாழ்கிற ஒரு தலைவனை சொல்ற சொல்ற நாகப்பாவை கடத்தினான், ராஜ்குமாரை கடத்தினான், நமிதா நயன்தாராவை கடத்தினானடா எங்காலு சொல்றாப்பா. கட்டிய மனைவி தவிர வேறொரு பொண்ணின் நிழலை தொட்டு இருப்பானாடா. பான்பராக், சிகரெட்டு, பீடி, வெத்தலைபாக்கு, சாராயம் எது ஒன்றையாவது பயன்படுத்தியிருப்பானா? இல்ல. ஏன்? தமிழன் மாண்பு, தமிழன் மாண்பு. காவலர்களை சுட்டார், சுட்டார். ஏன் சுட்டார்? விசாரணை என்கிற பெயரில் என் குலப் பெண்களின் மானத்தை பலியிட்டதால், சிதைத்ததால் சுட்டார். வேற என்ன செஞ்சார்? யானைகளை கொன்றார், தந்தங்களை விற்றார். குற்றச்சாட்டு, கொன்றாரா வித்தாராங்கிறதுலாம் வேற. சந்தன மரக்கட்டைகளை வெட்டி வெட்டி வித்தார், குற்றச்சாட்டு. வித்தவர் எங்கிருந்தார்? காட்டுக்குள். வாங்கியவன் எங்கிருந்தான்? வித்தவனையே விரட்டி விரட்டி தேடி இந்த அதிகாரங்கள், இந்த ஆட்சியாளர்கள் நாட்டுக்குள் வாங்கியவனை ஒருவனை கூட கைது செய்யவில்லை. ஏன்? பதில் இல்லை. ஏன்னா வாங்கினேன் போறா இவன் தான். ஒரு கேடுகட்ட கூட்டம், கேடுகட்ட கூட்டம். எப்படி கொண்டான் தெரியுமா? உனக்கு மோர்ல விஷத்தை வச்சு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த நேரடியா போய் நின்று சண்டை போட்டு கொண்டிருக்கணும்டா. செய்யல. மோர்ல விஷத்தை வச்சு கொண்டுட்டான். செத்து ரெண்டு நாள் கிடக்குறார் காட்டுக்குள்ள. ஆடு மேய்க்கிற ஒரு தம்பி அனுப்பி இறந்துட்டாரான்னு பாருனா, ஆமா இறந்துட்டாருன்னு சொன்னதுக்கு பிறகு ஆளை போய் மீசையை வெட்டி தூக்கிட்டு வந்து வேன்ல கொண்டு வந்து ஆட்டு ரத்தத்தை மேல அடிச்சு சுட்டு, யாரு விஜயகுமார்னு ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய போலீஸ் அதிகாரி புடுங்கி உலகத்திலே செத்த பணத்தை மீசையை வெட்டி சுட்ட ஒரே வீரன் இவன்தான். கடைசியா இங்கே ஒரு கோயில்ல போய் முடியறக்குனான், மொட்டையடிச்சான். நான் கூட கேட்டேன், அப்பஞ்சத்துக்கு தான் நாங்க மொட்டையடிப்போம், நீ அடிச்சிருக்கிய, நீ அவர் மகனான்னு கூட கேட்டேன் நான். ஒரு மானங்கட்ட ஒரு ஈன கூட்டம். உன் மொழி, உன் இனம், உன் நாடு, உன் நிலம், உன் வளம், உன் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் காடு, உன் கனிம வளம் என்று பேச ஒரு நாக்கு இருக்க ஒரு நாட்டுல. இந்த எடப்பாடி இப்படி போயிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேளு தமிழ்நாட்டுல எத்தனை ஆறுன்னு கேளு. ஒரு தடவை சொல்ல சொல்லு, சொல்ல சொல்லு. அவர் எல்லா ஊரையும் ரெண்டு ரெண்டா பிரிப்பார், எல்லா மாவட்டத்தையும். சேலத்தை பிரிக்க மாட்டார். பெரிய மாவட்டமே சேலம் தான். ஐயா முதலமைச்சர் ஐயா, எல்லா மாவட்டத்தையும் ரெண்டு ரெண்டா பிரிக்கிறத வரவேற்கிறோம் ஐயா. அதே மாதிரி உங்க மாவட்டத்தையும் ரெண்டா பிரிங்க, பிரிச்சு ஒரு தடவை காட்டுங்களேன். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், தமிழ் இளம் தலைமுறையினர்
விழித்துக் கொள்ளாவிட்டால் அழித்து ஒழிக்கப்படுவீர்கள். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். இப்ப எங்க அண்ணன் வினோத் பேசினாங்க பாருங்க, தேர்தல் பாதையே திருடர் பாதை, தேர்தல் அரசியல் தேவையற்றது நினைச்சுதான் விலகி நின்றார்கள். அண்ணனும் தம்பி உட்கார்ந்து நீண்ட நேரம் விவாதிச்சோம். சரி, இந்த பாதை இல்லை. நான் கேட்டேன், ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், அதிகாரம் மிக வலிமையானது. நான் சொல்லல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இதை நான் சொல்லல. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும், 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணும், நூல்கள் படிச்சிருக்கணும். இது சீன பொன்மொழி. பயணம்ங்கிற நூலில் ஐயா இறை அன்பு எழுதியிருக்காரு. அது படிக்காத பிள்ளைகள் படிக்கணும், ரொம்ப அருமையான நூல், படிக்கணும். அதில் 10,000 நூல்கள் தான், 10,000 புத்தகங்கள் தான் ஒரு மனிதன் படிக்கணும். இது உலகத்திலேயே பெரிய படிப்பாளிகள் இருக்கார். நேரு கூட பெரிய புத்தக வாசிப்பாளர். பகத்சிங் 22 வயசு தூக்கிடுறான், மரண நொடி, கூட்டிட்டு போறான். லெலின் எழுதின அரசும் புரட்சியும் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் அப்படிதான். நெல்சன் மண்டேலா சொல்றாரு, எத்தனை ஆண்டு வேணாலும் என்னை சிறையில் போட்டுக்கோ, புத்தகத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருன்றான். படிச்சுக்கொண்டே இருந்தான். ஆனால் எல்லா ஞானி எல்லா மேதைகளையும் தாண்டி ஒருவன் படித்தான். 10,000 புத்தகமே பெருசுன்றான். 64,000 புத்தகங்களை ஒருத்தர் படித்தார். ஆசிய கண்டத்திலேயே தனி மனிதன் நூலகம் பெரிதாக இருந்தது ஒரே ஒருத்தருடைய நூலகம்தான். எவ்விடத்தில் தங்கினாலும் எங்கு படிப்பகம் இருக்கோ அங்குதான் தன் படுக்கை அறை இருக்க வேண்டும் என்று அருகிலேயே அறை எடுத்து தங்கிய ஒரு புரட்சியாளன் அறிவாசான அம்பேத்கர் தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அவர் அளவுக்கு அவமானங்களையும் இழிவையும் ஏச்சு பேச்சுகளையும் தாங்கிய மனிதன் உலக வரலாற்றில் இல்லை. மற்றவன்லாம் தற்கொலை பண்ணி சேர்த்திருப்பான், இல்ல கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிருப்பான். அவ்வளவு வெறியும் படிப்பு 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 கல்வி அறிவு தேடலே கொட்டினார். எப்படி நம்ம கற்பிக்கிறார், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். அவர் இறந்து போயிட்டாரு, நான் அவரை பார்த்ததில்லை. அவர் எங்க இருக்காரு, எந்த திசையில் இருந்தார் நமக்கு தெரியாது. ஆனால் இன்று வரை தமிழகத்தின் வீதி முழுக்க நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்னா அதுதான், வரலாறு அவரை தேடி ஓடுது. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். பள்ளிக்கூடத்துல மகருங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த மகன், அவர் என்ன என்ன தோணுது, ஒரு குளம், அதுல மாடு குளிவாட்டிட்டு எடுத்துட்டு வரான், ஆடை குளிக்க வச்சு எடுத்துட்டு வரான், மனுஷன் குளிக்க விடான்றான். இங்கதான் அவருக்கு சிந்தனை பிறக்குது. தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் கவனிச்சுக்கணும், என்னடா ஆடு குளிக்குது மாடு குளிக்குது, மனுஷன் சக மனிதனை குளிக்க விடக்கூடாது திட்டுன்றானாடான்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. பள்ளிக்கூடம் போறாரு, எல்லா மனிதர்களும் போய் எல்லா பிள்ளைகளும் குழந்தைகளும் சமமா உட்காரும்போது இவர் உட்கார்ந்த இடத்த கழுவி விடுறான். நீ நாளையிலிருந்து ஒரு கோணிச்சாக்கை விரிச்சு அது மேல உட்காரணும்ன்றான். தினம் பள்ளிக்கூடத்துக்கு கோணிப்பையோட போன ஒருத்தன், ஒரு சிறுவன், தன் 50வது வயதில், 5 வயதில் கோணிப்பையோட பள்ளிக்கூடத்துக்குள் நுழைந்த ஒரு சிறுவன், தன் 50வது வயதில், என் அன்புக்குரிய சொந்தங்களே, பாராளுமன்றம் காத்திருக்கிறது, இந்திய பாராளுமன்றம், அரசியல் சாசனத்தை ஒருவன் கொண்டு வருவான் என்று கோணிப்பையோட பள்ளிக்கூடத்தின் வாசலில் நின்ற ஒரு சிறுவன் தன் 50வது வயதிலே இந்திய அரசியல் சாசன கோப்போடு பாராளுமன்றத்திற்குள் நுழைந்தான் என்பது வரலாறு. அந்த மாபெரும் மேதை நமக்கு கற்பித்திருக்கிறார், அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. ஓடுங்கள் அதிகாரத்தை தேடி, அதிகாரம் மிக வலிமையானது, நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது.